காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கட்சியாவே வேற, கருத்து ஒண்ணுதான். என்ன கருத்து, என்ன கருத்து? இந்தியாவை சீக்கிரம் வச்சுட்டு கல்லா கட்டுறது யாரு? அவங்களே சொல்றாங்க பாருங்க, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. சந்தையில என்ன நடக்குது? வியாபாரம். இப்ப இந்த சந்தையில என்ன நடக்குது? அதுதான் நடக்குது. சந்தையில வியாபாரிகள் யாரு? பிரதமர், முதலமைச்சர். சின்ன சின்ன கடைகள் யாரு? எம்எல்ஏ, எம்பி. சின்ன சின்ன குறு வியாபாரிகள், குறு வெட்டி விற்கிறவங்க. நம்ம யாரு? வாங்கி திண்டு சாகிறது. என்னது, என்னது, என்ன நடக்குது? எங்க அண்ணன் சத்யராஜ் மகள் திவ்யா ஒரு கருத்து பிரதமருக்கு கடிதம் எழுதிருக்கு. ஒரு வயா அதை பத்தி விவாதம் நடத்தல. கமலஹாசன் அரசியல் போறா, கமல வர்றாரு வரல. இதெல்லாமா, இதெல்லாமா எழுத்து விட்டு எருமாடு கண்ணு போடலாம் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன். இதெல்லாமா நடக்கல. அவர் வர்றாரு வரல என்ன பிரச்சனை? எவ்வளவு காலத்துக்கு நியமிச்சிருக்கீங்க? 103 நாளைக்கு மேல நெடுவாசல என் மக்கள் ஹைட்ரோ கார்பன் வேணும் பொழப்ப விட்டுட்டு போராடிட்டு இருக்கான். அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல. கதிராமங்கலத்துல அங்க என் நிலமும் வளமும் தண்ணீரும் நஞ்சா போச்சு, காத்து மாசா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் மக்கள். அதுக்காக ஒருத்தன் பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்ல. என்ன இருக்குது பாரு, அரசியல் பாராரு, அரசியல் பாராரு. உங்க கருத்து என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி ஆட்சி நடத்தணும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து இதை பற்றி உங்க கருத்து வந்து கமலஹாசன் ரஜினிகாந்தையும் கேட்டு வந்து சொல்லுங்க. அப்புறம் நாங்க அதை பத்தி கருத்துக்களை சொல்றோம். ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க, கொஞ்சம் ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க. என்ன செஞ்சுட்டா என் தங்கச்சி வளர்மதி? ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக துண்டறிக்கை கொடுத்தா. அரசு வேணாம் தான் சொல்லுது ஹைட்ரோ கார்பன், அதுக்கு ஆதரவா தான் கொடுத்தா. அவன் மேல கைது செஞ்சு ஒரு வழக்கு போட்டு ஒரு 10 வச்சு வெளியில் விட்டாலும் பரவாயில்ல. குண்டா சட்டம் குறைஞ்சது 6 உள்ள இருக்கணும், ரொம்ப குறைஞ்சது 90 உள்ள இருக்கணும். ஒரு படிக்கிற பிள்ளைய தீவிரவாதி மாதிரி காட்டி அப்படின்னா இந்த போராடுகிற நிலைமை, இந்த போராட்டத்தை மக்கள் திரித்த பயங்கரவாதிகள் உங்களுக்கு என்ன சட்டத்தை போட்டு நாங்க உள்ள வைக்கிறது? உங்களுக்கு என்ன சட்டத்தை போடுறது? மக்களை நாங்க போராட தூண்டமா? ஏண்டா கண்ட கண்ட கர்மாந்தரத்தை கொண்டாந்து இங்க வச்சு போராடுகிற நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்ட நீங்க தானே போராட்டத்தை தூண்டுறீங்க. நாங்களா, நாங்களா போராட்டத்தை தூண்டுறோம்? எப்படி இருக்கு கால கொடுமை. எல்லாமே பிரச்சனைகள், எல்லாமே பிரச்சனை. பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாதுன்னு புதுசு இந்தியா ஒரு இந்தியாவை கட்டுப்போட்டேன்னு நாங்க. அது அனாதையாத்து கிடக்கு இப்ப. அப்படி இல்லாத காத்தாலும் இல்ல, ஏன்னா பெத்து போட்ட அப்ப எங்கேயாவது பறந்து போயிடுறாரு. சொந்த நாட்டில இருக்கிறது இல்ல, உன்னை பெத்த வேண்டியது ஆஸ்பத்திரி இருந்து ஓடி இருந்தீங்க. அங்க போய் உட்கார்ந்துக்க வேண்டிய வெளிநாட்டுல எவனாவது இந்த தாலி எடுத்துக்கிட்டு கழுத்தெடுத்துக்கிட்டு கொலையை பண்ணிட்டு போய் தலைமறைவா உட்காந்துருக்கான் வேற மாநிலத்துல, ரகசியமா வேற ஒரு அட்டையை போட்டு பேசுவான். எப்ப எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு அண்ணே கொஞ்சம் கடுமையா தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ரொம்ப கோவத்தில் இருக்குனே, காவல்துறை ரொம்ப கடுப்பு இருக்காங்க. இப்ப வந்துடாதீங்கன்னா அனைமன் ஒரு 15 பிணை கிடைச்சிருந்தேன், அப்புறம் கிளம்பி வாங்கினேன். அது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ஓடிடுறது அங்க இத்தாலியில இருந்துக்கிறது. எப்படி இருக்கு நிலைமை? இதை ஒண்ணு போட்டு இஸ்ரேல போய் இருந்துக்கிறது எப்படி இருக்கு நிலைமை? ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, தெரு தெருவா கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மாதிரி சரியாயிட்டாங்க, வந்து இறங்கி இவர் முதலமைச்சரா இருக்கும்போது பேசுறது தெரியுதுங்க. குஜராத் மே சர்க்கார் ஜிஎஸ்டி மசோதா ஹே, பிரதமரானவன் வெரி குட் மசோதா ஹே.